விமான நிலையத்தில் தமிழக பேரரசு கட்சித் தலைவர் இயக்குனர் கௌதமன் பேட்டி. மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்ற வேளாண் சட்ட மசோதா விவசாயிகளுக்கு மட்டும் எதிரான சட்டம் அல்ல, மனித குலத்திற்கு எதிரான சட்டமாகும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிறு குறு விவசாயிகளை முற்றிலும் அழித்து நமது விவசாய மண்ணை அபகரித்து விவசாயிகளை கூலி ஆட்களாக மாற்றும் ஒரு கொடூரமான சட்டமாகும். அனைத்து மாநிலங்களிலும் சட்டமன்றங்களை கூட்டி இந்த வேளாண் சட்ட மசோதா எங்கள் மாநிலத்திற்கு தேவையில்லை என்று தூக்கி எறிய வேண்டும். ஆனால் இதை தமிழக அரசு செய்யுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க மத்திய அரசு எதை கூறினாலும் அதை முதல் ஆளாக செய்யக்கூடிய அரசாக தமிழக அரசு உள்ளது. இந்த வேளாண் சட்ட மசோதாவை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்த போராட்டங்களை திசை திருப்பவே உத்தரப்பிரதேச அரசு திட்டமிட்டு பட்டியல் சமூக பெண்ணை ஈவு இரக்கம் என்று கற்பழித்து கொலை செய்து எரித்து நாடகம் ஆடுகின்றது. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம், இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. பெண் பிள்ளைகளை காப்பாற்ற தகுதி இல்லாதவர்கள் மேற்கொண்டு ஆள்வதற்கு அதிகாரம் இல்லை. ஸ்மிருதி இராணி அவர்கள் நிர்பயா கொலை வழக்கில் பெரும் போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இப்போது அவர்கள் காணவில்லை. வேளாண் சட்டம், புதிய கல்விக் கொள்கை, சுற்றுச்சூழல் தாக்க வரைவு, இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று தமிழக அரசு தூக்கி எறிய வேண்டும். இல்லையென்றால் தமிழக மக்கள், இளைஞர்கள் தமிழக பேரரசு கட்சியோடு சேர்ந்து கொண்டு ஜனநாயக முறையில் உங்களை தூக்கி எறிவோம் என தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் மக்களை காக்க மக்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கு மானங்கெட்ட ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. திருமாவளவன், ராம்தாஸ், தினகரன், சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணை காக்க வேண்டுமென்றால் கௌரவத்தை தூக்கி போட்டுவிட்டு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். இந்த மண்ணின் உரிமைகளையும் மக்களையும் காக்க வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் முடியும். இல்லையென்றால் இந்த நாடு சுடுகாடாகத்தான் போகும் என்பதை மக்கள் உணர்த்துவார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். மரியாதைக்குரிய மோடி அவர்களால் இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வேளாண் சட்ட மசோதாங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் எதிரான சட்டம் அல்ல, இது மனித குலத்திற்கே எதிரான சட்டம். மனசாட்சி உள்ள எவரும், எந்த ஆட்சியாளர்களும் இந்த சட்டத்தை இயற்ற மாட்டாங்க. பன்னாட்டு முதலாளிகளுக்கு துணை போகிற ஒரு சட்டம் இது. நீங்கள் எப்படி வணிகத்தில் வால்மார்ட், ரிலையன்ஸ் இதெல்லாம் உள்ளே வந்து சிறு குறு வணிகர்களை அழிச்சதோ அதை போல இன்னைக்கு வந்து சிறு குறு விவசாயிகளை முற்றிலுமாக அழித்து பன்னாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு முதலாளிகள் நம்மளுடைய விவசாய மண்ணை அபகரித்து அல்லது நம்மகிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்து நம்மளுடைய விவசாயிகளை அங்கே வந்து கூலி ஆட்களாக மாற்றுகிற ஒரு குரூரமான சட்டம். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டதுனாலேயே இந்த சட்டம் நடைமுறைக்கு வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதே அதிகாரம் கொண்ட தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில், ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அந்த சட்டமன்றம் அமைச்சரவை கூட்டி ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி எங்கள் மண்ணுக்கு இது தேவையில்லைன்னு சொக்கு நோராக கிழித்து தூக்கி எறியலாம். ஆனால் தமிழக அரசு அது செய்யுமா? தங்களை காப்பாற்றிக்க மறுபடியும் யார் இந்த மண்ணை ஆள்றது? அதுக்காக மத்திய அரசு என்ன சொன்னாலும் ஓடி ஓடி முன்னாடி நின்று நான் தயார்னு நிற்கிற கூட்டமாக இன்னைக்கு கோட்டையில் நிற்கிற கூட்டம் நிற்கிறதுங்கிறது தான் வெட்கத்திலையும் வெட்கக்கேடான விஷயம். இன்னைக்கு பெண்கள், குழந்தைகள் பாலியல் வன்முறை தாண்டவம் ஆடுகிற மாநிலங்களாக முதல் மாநிலமாக யூபி இருக்கு, ரெண்டாவது மாநிலமாக குற்ற உணர்ச்சியோடு சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ்நாடு இருக்கு. நீங்கள் அதாவது பெண் குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்ற தகுதி இல்லாத அரசுகள் நீங்கள் மேற்கொண்டு ஆள்வதற்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தூக்கி எறியணும். இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸ்மிருதி இராணி, நிர்பயா கொலை வழக்கில் அப்படி எகிறி குதிச்சு போராடினவங்க இன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே போனீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ வந்திருக்காங்களாம் சென்னைக்கு, கண்டனம் தெரிவித்தாங்களா இல்லையா இல்லையான்னு தெரில. இதுக்குன்னு இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு வன்முறைகள்லேருந்து அவர்களை வந்து ஒரு அரணாக நிற்கிறதுக்குன்னு மோடி அவர்களுடைய அரசு 50,000 கோடி ஒதுக்குதான். எங்கள் நாக்கு வழிக்கவா? எங்கள் பாகிஸ்தானுக்கா, பங்களாதேஷுக்கு அதை கொடுத்தீங்களா? எத்தனை பிள்ளைகளை காப்பாற்றுனீங்க? அதனால் இந்த ஈவு இறக்கமற்ற போக்கை நீங்கள் வேளாண் சட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீங்கள் இந்த சுற்றுச்சூழல் தாக்க வரைவாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆகாதுன்னு தமிழக அரசு
தூக்கி எறியணும். இல்லட்னா எங்களுடைய மக்கள், எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள் தமிழ் பேரரசு கட்சியோட சேர்ந்து நின்று உங்களெல்லாம் ஜனநாயக வழியில் தூக்கி எறிய வேண்டியது இருக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ் பேரரசு கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு, நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தான் தமிழ் பேரரசு கட்சி ஆரம்பித்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி, ஆனால் இந்த மண்ணை காக்கிறோம், இனத்தை காக்கிறோம்னு தான் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தின் தமிழ் குடியிலிருந்து உருவான தலைவர்கள். திராவிட கட்சிகளை விடுங்க, நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், திராவிடங்கிற சொல்ல சேர்த்து நிற்காத தினகரனாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சின்னு உருவாக்கி இன்றைக்கி நிற்கிற சீமான் அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நிற்கிறீங்க. ஆனால் யாரோடையும் கூட்டு இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தரோட கூட்டு வைக்கிறீங்க, இல்லைன்னா தனித்து நிற்கிறீங்க. நீங்கள் தனித்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது, அல்லது கூட்டு வச்சாலும் இந்த மண்ணையும் இனத்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக ஓடி ஓடி மாறி மாறி கூட்டு வைக்கிறதெல்லாம் நேர்மை இல்லாது. ஒரு காலமும் இந்த மண்ணையும் இனத்தையும் காக்க முடியாது. நீங்கள் உண்மையிலே இந்த மண்ணுக்கானவர்கள்னா ஒன்றா நில்லுங்க, கௌரவத்தை தூக்கி போடுங்க. இந்த மண்ணின் மக்களையும் இந்த மண்ணினுடைய உரிமைகளையும் காக்கணும்னா நீங்கள் கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நீங்கள் இந்த மண்ணுக்கானவர்கள். இல்லாட்டினா இந்த மண் முக்கியம் இல்லை, எங்களுடைய சுயநலம் தான் முக்கியம்னு நீங்கள் முடிவெடுத்ததாகத்தான் அர்த்தம். இத்தனை பேரும் ஒன்றாக கூடி நின்று, இன்னும் தமிழ் தேசிய கட்சிகள்லாம் கூடி நின்னா இந்த நாடு உருப்படும், தமிழ்நாடு உருப்படும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.